ராஜேந்திர சோழன் நிறுவிய அந்த ஒரு மாபெரும் ஒரு வெற்றி சின்னத்தை நரேந்திர மோடி கொண்டு போய் வைக்கிறார் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற அவையினுடைய மையத்தில் கொண்டு போய் வைக்கிறார் அதை உங்களுக்கு என்ன பெருமை வேணும் அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது சக்கரவர்த்தி சில பேர் எல்லாம் பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது என்ன பரிதான் கவுடையா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆளு தாங்க நான் பேசங்க பேசு பார்த்தாலே எப்பறம் வந்து பார்த்தா அடிக்கணும் போல தோணும் நான் பாறேன் வரேன் தம்பி யாரை முறைக்கிற அதாவது ஏகப்பட்ட ஓலா கதையில அலந்துறதுல தாங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டே அப்படிதான் இப்ப சமீபத்துல செங்கோல் சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய ஓலா கதையை அளந்து விட்டுருக்காருங்க அந்த கதையை நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன் மவுண்ட் பேட்டன் லார்ட் மவுண்ட் பேட்டன் கைகள் இருந்து கொடுத்து அதை நேரம் அவர்கள் பெறுவதன் மூலமாக அவர் அன்று முதல் பதவி இருக்கிறார் என்பதை நாம் அதாவது பாத்தீங்கன்னா பங்கார் உம்மிடி சொல்லர்ஸ்ல இருந்து ஒரு செங்கோல் தயார் செஞ்சாங்க அதுதான் சோழர்களோட செங்கோல் மிகப்பெரிய ஓலா கதையை சங்க அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி தாங்க இந்தியா சுதந்திரம் வாங்கினப்ப பேட்டன் பிரபு கிட்ட அந்த செங்கோலை கொடுத்து திருப்பி வாங்கி கொடுத்தா இல்லாம அதாவது ஆட்சி மாற்றம் சம்பந்தமா இப்படி ஒரு மிகப்பெரிய ஓலா கதையை தாங்க சங்கி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஓலா தான் நம்ம பேசங்கி பேசும்னு சொல்றாரு ஆனா இப்படிப்பட்ட ஓலா கதைக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்க இது புறா பொய்யுன்னு சொல்றாரு நம்ம திருவடதுரை ஆதினோம்

மக்களாட்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகளுக்கு செங்கோல் கொடுக்கறது நியாயமாக மனராட்சி முறை பின்பற்ற மாதிரி இல்லையா இதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு ஏகப்பட்ட பேர் இந்த செங்கோல் முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களுக்கு பூரா நம்ம பேசங்கி பேச அறிஞர் விளக்கம் அந்த விளக்கத்தை நீங்களே வந்தா கேளுங்களேன் அவங்களுக்கு வந்து உண்மையாவே வரலாறு தெரியல அரசியல் தெரியல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதாவது நான் பேசங்கி பேச என்ன சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மேயர்ல பிரியா தெரிந்திருக்கும் போது கூட அவங்களே வெள்ளி செங்கோல் கொடுத்தாங்க இந்த மாதிரி செங்கோல் குடுக்கறது ஒண்ணு இங்க இல்லைங்க மன்னராட்சியோ மக்களாட்சியோ நீங்க செங்கோல் கொடுக்கறது எல்லாரும் தான் இருக்குது மக்களாட்சியிலையும் பாருங்க உலகம் முழுக்க இந்தியா முழுக்க தென்னிந்தியாவில இந்த மாதிரி செங்கோல் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்கன்னு இந்த மாதிரி செங்கோல் கொடுக்கறது மிகப்பெரிய முட்டு ஒண்ணு நான் பேசங்கி பேசு அதாவது செங்கோல் குடுக்கறது சரியா தப்பா மன்னராட்சி முறையில பின்பற்றத இப்ப மக்களாட்சியில் முன்புட்டுலாமா வேணாமா மன்னர்ங்கிற யாரு எப்படி மக்களை அடக்கி ஆண்டாரு அவர்களை செங்கல் கொடுக்கறது அதிகாரத்தை குடுக்குது ஆனா மக்களாட்சியில பாத்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியாளர்களை மக்கள் தாங்க ஓட்டு போட்டு தெரிஞ்சிருக்காங்க நமக்கு வேற நினைச்சா அந்த ஆட்சியாளர் அடுத்த வருஷம் தூக்கி போட்டு ஒரு ஆட்சியாளரையும் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்படி ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறாங்க ஆனா மன்னர் மாறவே மாட்டாருங்க ஒரே மன்னர் தான் அவருக்கு அவரோட பையன் பெயர் மக்கள் மன்னராட்சி முறை திறந்துட்டே இருக்கும் ஆனா மக்களாட்சியில மக்களா தெரிந்திருக்கிறாங்க அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கு நம்ம செங்கல் கொடுக்கறது தப்பு தானேங்க அப்படி சொல்றது விட்டு விட்டு பாத்தீங்கன்னா மனராட்சியில் இருந்துச்சு இங்கே இருக்குது என்ன தப்பு அப்படின்னு முட்டு முட்டா குடுத்துட்டு நான் பேசங்கி பேசு அதாவது இதை பத்தி சரியா தப்பான்னு சொல்லணும் அதை விட்டு நம்ம பேசங்கி பேசி இப்படி பேசுறாரு இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம பேசங்கி பேசா காசு கொடுத்து குடுத்து கூவா இல்லைங்க இப்ப செங்குக்கா கூவ சொல்லி காசு குடுத்துருப்பா என் போல இருக்கு தான் அப்படி செங்கோலுக்கு கூவோ கூவிட்டு இருக்காரு அவரு சொன்னதை சொன்னபடி செய்து முடித்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல பதிவு பண்றேன் என்னமோ ஃபீல் பண்ணி கூவுறாடா அவன் வாங்குற காசுக்கு மேல கூவுறாடா கொய்யா காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவை எல்லா எதிர்கட்சிகளும் புறக்கணிச்சிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா ஏங்க இந்தியாவோட முதல் குடிமகனா இருக்கிற குடியரசுல ஒரு திரௌபதி முர்மு இந்த கட்டிடத்தை திறந்து வைக்கணும் பிரதமர் திறந்து வைக்க கூடாது இது குடியரசு அவமானப்படுத்துற விஷயம் என்ன எல்லா எதிர்கட்சிகளும் அதை அண்மையா கண்டிச்சிருக்காங்க ஆனா இதான் முட்டு வர சங்கிங்க பூரா எங்க ஒரு பழங்குடியினத்தை இனத்தை சேர்ந்தவரே நான் குடியரசு ஆக்கியிருக்கோம் தெரியுமா அப்ப இந்த குடியரசு கூடாதுன்னு எதிர்ப்பு திரும்பதாங்க எதிர்கட்சிகள் பூரா ஆனா இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த குடியரசு இருக்கிற மாதிரி பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க விதவிதமா விட்டு கொடுக்கறாங்க சங்கிங்க ஆனா இதுக்கு எதிர்கட்சிகள் என்ன பண்ண சொல்றாங்கன்னா எங்க பிரவுதி முருமுங்கிறவங்க குடியரசு வேட்பாளர் நிப்பாட்டும் போது அவங்க ஒரு வேட்பாளர் தாங்க ஒரு பாஜக வேட்பாளர் நிக்க கூடாதுன்னு சொல்லிதான் நாங்க வேட்பாளர் நிப்பாட்டணும் ஆனா இப்ப அவங்க குடியரசுத் தலைவர் தலைவருக்கு தேவையான மரியாதை கொடுக்குன்னு சொல்லி நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நீங்க ஒரு பழங்குடியின சேர்ந்தவரை குடியரசு நிப்பாடு இப்ப அவங்கள அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களேங்க இது சரியான கேள்வி எழுக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்டா நம்ம சங்கிங்க பாத்தீங்கன்னா அப்ப இப்ப பாருங்க ஆதரிக்கிறாங்கன்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போன கதை சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி தான் நம்ம சங்கிங்க முட்டு கொடுக்குறதும் பாருங்க குடியரசுல தான் திறந்து வைக்கணும் அதை அவமானப்படுத்துறது பேசினா அப்ப நீங்க ஆதரிச்சீங்களா அப்ப ஆதரிக்கல இப்பே வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு தான் முட்டு கொடுக்குறாங்க அதாவது சூரியர் காவலையில சொல்லுவாரு இந்த ரெண்டு சிறுப்பை காமிட்டு ரெண்டு உங்களுக்கு ஒன்னானு அந்த மாதிரி தாங்க சங்கில வளகம் கொடுக்க வேண்டியதா இருக்கு அன்னைக்கே ஒரு பழங்குடியுடி வகுப்பை சேர்ந்த திரௌபதி முருமையை ஆதரிக்காமல் ஒரு காயசா வகுப்பை சேர்ந்த யசோந்தி வகுப்பை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இருந்தது இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு கொஞ்சமா மனசாட்சியோட தான் பேசுறியா இதுல என்ன லாஜிக் இருக்கு ராஜாஜின்னு ஒரு பெரிய அரசியல் தலைவர் தமிழ்நாடுல இருந்தாருங்க அவர் எவ்வளவு பெரிய அறிவுஜீவி தெரியுமாங்க இதை நான் சொல்லலைங்க நான் பேசங்கி பேச சொல்றாரு பொது மோதல் இங்கே ராஜாஜி அவர்கள் ஓகே இந்த சொல்லுவாங்களே ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அப்படிப்பட்ட ஒரு அறிவுஜீவி பிறப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே சே ஏன் இப்படி சொல்றாரு ஏன் ராஜாஜி அவ்வளவு பெரிய ஆளுன்னு வச்சிங்கன்னா ஆமாங்க ஒரு பெரிய ஆளுதாங்க தாங்க அதான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ராஜாஜி இருந்தப்ப குலக்கொல்லி முறை ஆதரிச்சு எல்லா பள்ளிக்கூடத்திலும் மூணு வருங்க அதுக்காக தான் தமிழ்நாட்டு மக்களே அவரே வழிவிட்டு காமராஜரை முதலமைச்சராக்கினாங்க அதாவது இப்போ எதுக்கு வந்து திடீர்னு ராஜாஜிக்கு நம்ம பேச பேசி முட்டுக்குறான்னு பார்த்தா நம்ம நேருக்கு செங்கல் கொடுக்குற ஐடியா கொடுத்ததே நம்ம ராஜாஜி தானாமா அது மட்டும் இல்லாம ராஜாஜி யாருங்க அங்க அவங்க வாங்க அவங்க வாங்கறதுனாலதான் அவங்க வாங்கிட்டு வந்து காசு வாங்கினேன் அந்த இதுக்காக தாங்க நான் பேச ராஜாஜிக்கு முட்டு முட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல வெள்ளி எட்டுலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே என்ன பிள்ளை அய்யய்யோ வெள்ளை அடிச்சிட்டீங்களா வாங்க ஓடிடுவோம் ஓடிடுவோம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல் வெளியிலிருந்து ஒரு இணையவழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்கிற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் நன்றி அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல் வெளியிலிருந்து ஒரு வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்றி